हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर यूट्यूब चैनल कॉम्पिटिटिव एग्जाम्स एजुकेशन इंस्टीट्यूट। इनके वीडियो पाकपोना फिजिक्स पार्टी मिलर इंडसेस पता पाकपो। आक्चुअली मिलर इंडसेस वो लैटिसेस कॉन्सेप्ट वन आफ दि सब टॉपिक। वांग नाम टॉपिक व्हाट इज मिलर इंडसेस। It is a symbolic vector representation and Miller indices is used to refer a specific lattice planes in the atoms. அதாவது இப்போ ஆட்டம்ஸ் இருக்குன்னா ஆட்டம்ஸில் உள்ள ஸ்பெசிஃபிக் லாட்டிஸ் பிளான்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்காக மில்லர் இண்டஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆர் ஸ்பெசிஃபை டைரக்ஷன் அண்டு பிளேன்ஸு. Miller indices is called as fractional intercepts reciprocal. Actually Miller indices வந்து நம்ம small letters ல வந்து denote பண்ணுவோம். actually என்னென்ன letters எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா HKL னு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி parenthesis யூஸ் பண்ணி Miller indices நம்ம represent பண்ணுறோம். ஓகேங்களா, HKL. actually Miller indices is a set of three integer numbers னு சொல்வாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த மாதிரி ஒரு parenthesisல நமக்கு 1, 2, 3 அப்படின்னு நமக்கு நம்பர்ஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஆக்சுவலி இதுதான் மில்லர் இண்டஸஸ். இதை வந்து நம்ம 1, 2, 3 தான் நம்ம ரீட் பண்ணணும். நம்ம இது வந்து 123 அப்படி வந்து நம்ம ரீட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி மில்லர் இண்டஸஸ் ஆக்சுவலி இது வந்து பிளேனுக்காக இந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி 3 இண்டிஜர் நம்பர்ஸ் தான் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது, அதாவது மில்லர் இண்டஸஸை நம்ம ரீட் பண்ணும்போது 1, 2, 3 அப்படின்னு தான் ரீட் பண்ணோம். 123 ரீட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதுக்கு இன்பிட்வீன் நம்ம எந்த ஒரு கமாவும் ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நோ கமா இன்க்ளூடட் இன் திஸ் ப்ராக்கெட் ஆர் பேரந்தசிஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ் நம்பர் ஆஃப் இண்டஸஸ் வில் மேட்ச் வித் த டைமென்ஷன்ஸு. அதாவது இப்போ 1-dimensional லேட்டஸ் நமக்கு இருந்ததுன்னா அதில் ஒரு இண்டெக்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுவே நமக்கு 2-dimensional லேட்டஸ் இருக்கும்போது நமக்கு 2 indices வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரொசீஜர் டு டிட்டர்மைன் மில்லர் இண்டஸஸ் வேல்யூஸு. ஃபஸ்ட் ஒன் இஸ் டிட்டர்மைன் த இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் தி பிளேன் அலாங் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸ். அதாவது நமக்கு இப்போ ஒரு எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸில் உள்ள பிளேனில் நம்ம இன்டர்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேக் ரெசிப்ரோக்கல்ஸ். இப்போ இன்டர்செப்ட்ஸ் இருக்குன்னா அந்த வேல்யூக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெடியூஸ்டு டு லோயர் டேர்ம்ஸ். ஆக்சுவலி இப்போ ஏதாவது ஒரு பிக் டேர்ம் இருக்குங்கிற பட்சத்தில், அல்லது வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாமல் இருக்க பிளேசஸில் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் த பிளேன் இஸ் நெகட்டிவ் இன்டர்செப்ட் மீன்ஸ் த மில்லர் இண்டஸஸ் வேல்யூஸ் வில் பி டினோட்டட் பை பார். அதாவது வந்து இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், -5, -1, -3 இந்த மாதிரி வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும்போது நம்ம வந்து அது எப்படி மில்லர் இண்டஸஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, நெகட்டிவ் வேல்யூஸை வந்து இந்த மாதிரி பார் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் த பிளேன் கட் ஆக்சஸ் ஆன் த நெகட்டிவ் சைட் ஆஃப் தி ஆர்ஜின் தென் த ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ் வில் பி நெகட்டிவ். அதாவது வந்து இப்போ வந்து நெகட்டிவ் ஆக்சஸில் வந்து நமக்கு பிளேன் வந்து கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் மில்லர் இண்டஸஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு நெகட்டிவ்ஸில் கிடைக்கும்னு சொல்ல வராங்க. அதுதான் இஃப் த பிளேன் கட்ஸ் ஆக்சஸ் ஆன் த நெகட்டிவ் சைட் ஆஃப் த ஆர்ஜின் தென் த ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸ் வில் பி நெகட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ நமக்கு மில்லர் இண்டஸஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, மில்லர் இண்டஸஸ் வேல்யூ வந்து நமக்கு ஸ்மாலராக கிடைச்சதுன்னா, ஸ்மாலராக இருக்குங்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, பிளேன் வந்து ஆக்சஸ்க்கு பேரலலாக இருக்கும். இன்கேஸ் இப்போ மில்லர் இண்டஸஸ் வேல்யூ நமக்கு லார்ஜராக இருக்குது, ஸோ அந்த மாதிரி கேசஸில் எப்படி இருக்குன்னா, பிளேன் வந்து ஆக்சஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இஃப் ஸ்மாலர் த மில்லர் இண்டஸஸ் மீன்ஸ் அ பிளேன் இஸ் பேரலல் டு ஆக்சஸ், லார்ஜர் த மில்லர் இண்டஸஸ் மீன்ஸ் பிளேன் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஆக்சஸ். மேக்ஸிமம் நமக்கு மில்லர் இண்டஸஸ் வேல்யூஸ் வந்து ஸ்மாலர் வேல்யூஸாக தான் நமக்கு எப்பவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பிளேன் இஸ் பேரலல் டு எனி ஆக்சஸ். அதாவது ஆக்சஸ் வந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஏதோ ஒரு ஆக்சஸ்க்கு வந்து பிளேன் வந்து நமக்கு பேரலலாக இருக்குது. ஸோ பேரலலாக இருக்குது அப்படிங்கிற போது எப்படி இருக்குன்னா, நமக்கு அந்த
பேரலாக இருக்க ஆக்சிஸ் லவ்வில் இன்டர்செப்ட் வேல்யூ நமக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இன்டர்செப்ட் இன்ஃபினிட்டின்னு கிடச்சின்னா மில்லர் இன்டர்செஸ் வந்து ஜீரோன்னு கிடைக்கும். பிகாஸ் நம்ம ப்ரொசீஜர்லேயே பார்த்துருக்கோம் இன்டர்செப்ட் வேல்யூ வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னு. ஸோ இப்போ வந்து நமக்கு 1/∞ வேல்யூ நமக்கு வந்து ஜீரோ கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் வச்சு இப்போ ரெப்ரசன்ட் பண்ணும்போது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு க்யூப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து இப்போ இந்த ப்ளூ கலர் ஷேடு இருக்க பிளேனை நம்ம எடுத்துப்போம். இந்த ப்ளூ கலர் ஷேடு இருக்க பிளேன் வந்து நமக்கு இப்போது எக்ஸ் ஆக்சஸில் மட்டும் ஒன்னுங்கிற வேல்யூவில் வந்து நமக்கு கட் ஆகுது. ரிமைனிங் ஒய் அண்ட் இசட் ஆக்சஸ் வந்து பேரலலாக இருக்குது. ஸோ பேரலலாக இருக்கிறதுனால ஒய் அண்ட் இசட் ஆக்சஸில் உள்ள இன்டர்செப்ட் வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. எக்ஸ் ஆக்சஸில் மட்டும் அதாவது ஒன்னுங்கிற வேல்யூவில் கட் ஆகிறதுனால நம்ம 1 எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த பிளேனோட வேல்யூ நமக்கு வந்து 1, ∞, ∞ இருக்குது. இது இந்த ஷேடு அதாவது இந்த ரெட் ஷேடு உள்ள பிளேனை நம்ம எடுத்துட்டோம்னா ஒய் ஆக்சஸில் வந்து 1 வேல்யூவில் கட் ஆகுது. சேம் எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சஸ்க்கு வந்து பேரலலாக இருக்குது. ஸோ பேரலலாக இருக்கு இந்த பிளேன் வந்து எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சஸ்க்கு பேரலலாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்செப்ட் எப்படி கிடைக்கும்னா இன்ஃபினிட்டியில் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஷேடு உள்ள பிளேன் எடுத்துட்டோம்னாலும் சேம் அதே மாதிரி தான். இப்போ 1 வேல்யூவில் இந்த பிளேன் வந்து இசட் ஆக்சஸில் மட்டும் கட் ஆகுது. போத் அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கு வந்து பேரலலாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்செப்ட் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று, ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராக்கெட் வந்து இப்போ வந்து இப்போ HKLங்கிறது மில்லர் இண்டஸஸ் வேல்யூ சொல்லிட்டோம். ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி சம் பிளேசஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராக்கெட்கான மீனிங் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ரெப்ரசன்ஸ் டைரக்ஷன்ஸ். திஸ் ப்ராக்கெட் ரெப்ரசன்ஸ் ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷனு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ப்ராக்கெட் ரெப்ரசன்ட் பிளேன்ஸ். திஸ் கேர்லி ப்ராக்கெட் ரெப்ரசன்ஸ் ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த மெம்பர்ஸை நம்ம என்னென்னு சொல்லணும்னா மெம்பர்ஸ் இன் ஃபேமிலி ஃபார் க்யூபிக் லேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து 100, அதாவது இந்த டைரக்ஷனில் உள்ள நம்ம வேல்யூஸ்க்கு வந்து நம்ம அதனுடைய மெம்பர்ஸ் வேல்யூஸ்லாம் எடுத்துருக்கோம். ஆக்சுவலி இப்போ 100 பாசிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இது இந்த வேல்யூஸ் எல்லாமே. இப்போ 100 அதனுடைய நெகட்டிவ் சைடு அதாவது வந்து இப்போ -1 சொல்லுவோமா, -1 வந்து நம்ம மில்லர் இண்டஸ்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 1 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் 1010. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 01/0, 001, 001. நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த ஃபேமிலி அதாவது வந்து 110 டைரக்ஷன் வந்து அதனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பாசிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 111 அதாவது வந்து 111 இந்த ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன் வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 111 வந்து ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன். ஆக்சுவலி இந்த இந்த ப்ராக்கெட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன். ஸோ இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்க்கான பாசிபிள் வேல்யூஸு. 111, 1/111. ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிபிள் வேல்யூஸையும் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மில்லர் இண்டஸஸுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ வந்து நமக்கு சம் இன்டர்செப்ட் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிளேன்ஸோட இன்டர்செப்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னென்னா 1, 0, 1 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த மேலே வந்து நான் எக்ஸ் ஒய் இசட்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் இன்டர்செப்டோட வேல்யூ 1, ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 0. இப்போ இசட் ஆக்சஸோட இன்டர்செப்ட் வேல்யூ வந்து நமக்கு 1 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்செப்ட் வந்து பிளேன்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரொசீஜர். இங்கே வந்து இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து மில்லர் இண்டஸஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1 நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1/1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 0 ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/0 விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ இசட் பிளேனில் உள்ள இசட் ஆக்சஸில் உள்ள இன்டர்செப்ட் வேல்யூ அதாவது வந்து அது 1 தான். 1/1 அதாவது ரெசிப்ரோக்கில் எடுக்கும்போது 1/1 கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஃபைனலாக மில்லர் இண்டஸஸ் வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஸோ பிளேனுங்கிறதுனால வந்து நம்ம இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம்.
So, number represent when the 1 infinity 1 in number represent pano. Next, so, 1, 1, 0, 1, 1, 0. That is, in the intercept value, Miller intercept find out pano mo, 1, 1 infinity in kadeko. Next one is 1, 1, 1. In the intercept values, Miller intercept find out pano 1, 1, 1 in kadeko. Next one is 0, 0, 1. In the intercept values, we Miller intercept find out pannumbodhu infinity, infinity, 1 in kadikum. Because 1 by 0 oda value namakku infinity in kadikiradhunala. Next one is determine a Miller intercept. Namakku ippovum some intercept values kuduthirukanga. So, idhukku vandhu nama Miller intercept vandhu find out pannum. Ippo 1, infinity, infinity. எங்கேயே நமக்கு இன்ஃபினிட்டி வந்திருக்குன்னா பிகாஸ் பிளேன் வந்து ஒய் அண்ட் இசட் ஆக்சஸ்க்கு வந்து பேரலலாக இருந்தால் நம்மளோட இன்டர்செப்ட் வேல்யூ நமக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம மில்லர் இன்டர்செஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ட் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுற மாதிரி வரும். இப்போ 1 by 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1, 1 by இன்ஃபினிட்டியை விச் இஸ் ஈக்குவல் டு 0. சேம் அதே தான், 1 by இன்ஃபினிட்டியோட வேல்யூ நமக்கு 0 கிடைக்குது. ஸோ ஃபைனலாக நமக்கு மில்லர் இன்டர்செஸ் வேல்யூ 1, 0, 0 கிடைக்குது. ஸோ நம்ம பிளேன்ஸுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பேரந்தசிஸ் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று ஸோ இன்ஃபினிட்டி கமா 1, இன்ஃபினிட்டி. ஸோ இதில் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் வந்து நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. பிகாஸ் எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸில் வந்து பிளேன் வந்து நமக்கு பேரலாக இருந்திருக்கும். அதனால தான் வந்து நமக்கு இன்டர்செப்ட் வேல்யூஸ் வந்து இங்கே எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸில் மேபி 1 வேல்யூவில் வந்து கட்டாயிருக்கும். இப்போ சேம் அதே ப்ரொசீஜர் தான், ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம மில்லர் இன்டர்செஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு 0, 1, 0 கிடைக்கும். ஓகே, தேர்ட் ஒன் வந்து நமக்கு இன்ஃபினிட்டிக்கமாக 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்செப்ட்க்கு வந்து நம்ம மில்லர் இன்டர்செஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 0, 0, 1 கிடைக்கும். பிகாஸ் 1 by இன்ஃபினிட்டி வேல்யூ நமக்கு 0 தெரியும். ஓகேங்களா? In this problem, intercepts are given as -1, ∞, 1/2. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு வந்து நம்ம மில்லர் இன்டர்செஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேவா? அப்போ -1 ரெசிப்ரோக்கல் 1 by -1. ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு -1 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபினிட்டி. 1 by இன்ஃபினிட்டி வேல்யூ 0. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 1 by 1/2. ஸோ இந்த வேல்யூ நம்ம ரெசிப்ரோக்கல் அதாவது வந்து இப்போ 1/2 நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக மில்லர் இன்டர்செஸ் வேல்யூ வந்து இப்போ -1 வந்து நம்ம பார் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ -1 வந்து 1 bar ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மில்லர் இன்டர்செஸ் வேல்யூ இஸ் 1 bar 0, 2. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் கிவன் இன்டர்செப்ட் இஸ் 2a, b, 3c. டிட்டர்மைன் த மில்லர் இன்டர்செஸ். ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு இன்டர்செப்ட் எப்படி இருக்குன்னா 2a, b, 3c இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுன்னா இப்போ வந்து கோஎஃபிஷியன்ஸ் வேல்யூஸ் மட்டும் எழுதிடணும். அதாவது வந்து இப்போ கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஏபிசி இந்த வேல்யூஸை வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்போ ஏவோட கோஎஃபிஷியன் வந்து நமக்கு 2, பியோட கோஎஃபிஷியன் 1, சியோட கோஎஃபிஷியன் வந்து 3. ஸோ இப்போ வந்து நமக்கு இன்டர்செப்ட் வேல்யூஸாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரெசிப்ரோக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2, 1, 3 ரெசிப்ரோக்கில் எடுக்கும்போது நமக்கு 1 by 2, 1 by 1, 1 by 3 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரு ஹோல் நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ இப்போ 2 and 3 எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 6 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 6 வேல்யூ எல்சிஎம் வேல்யூ கொண்டு போய் நம்ம இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 × 1/2, 6 × 1/1, 6 × 1/3. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 3, 6, 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மில்லர் இன்டர்செஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஸோ நம்ம 3, 6, 2 ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கமா போட்டு சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மில்லர் இன்டர்செஸில் ஃபைனலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு கமாவும் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி மில்லர் இன்டர்செஸ் வேல்யூ இஸ் 3, 6, 2.
நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த டயக்ராமில் வந்து இந்த பிளேன் வந்து திஸ் பிளேன் கட்ஸ் ஆல் த்ரீ கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ், அதாவது வந்து இந்த பிளேன் வந்து எக்ஸ் ஒய் இசட் மூணு ஆக்சிஸுமே வந்து நமக்கு கட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டூ ஏங்கிற வேல்யூவில் கட் ஆயிருக்கு, ஒய் ஆக்சிஸில் டூ பி வேல்யூ, இது இசட் ஆக்சிஸில் வந்து ஃபோர் சி வேல்யூவில் இந்த திஸ் பிளேன் வந்து கட் ஆயிருக்கு ஓகேங்களா. இதை வந்து இந்த டயக்ராம்க்கான நம்மளை வந்து ஃபைன் மில்லர் இண்டஸஸ், அதாவது வந்து மில்லர் இண்டஸஸ் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சொல்யூஷன். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எக்ஸ் ஒய் இசட் ஆக்சஸில் உள்ள இன்டர்செப்ட் வேல்யூஸை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 2a, 2b, 4c. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை நம்ம எழுதணும் ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது 2, 2, 4 வரும். ஆக்சுவலி நம்ம 2, 2, 4 ஆக்சுவலி இந்த வேல்யூஸை வந்து நம்ம இன்னும் நம்ம லோயர் டேர்ம்ஸ்க்கு வந்து ரிடியூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1, 1, 2 கிடைக்கும் ஓகேங்களா. ஃபைனலாக இந்த இன்டர்செப்ட் வேல்யூஸ்க்கு வந்து நம்ம இப்போ மில்லர் இண்டர்செஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மில்லர் இண்டர்செஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் ஓகேங்களா. 1, 1 and 2 இந்த 3 வேல்யூஸ்க்கும் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நமக்கு 1 by 1, 1 by 2 கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ வந்து 1 by 2 கிடச்சிருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்னா நம்ம எல்சியம் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ 1, 1, 2 இதுக்கு வந்து எல்சியம் எடுத்தோம்னா நமக்கு 2 கிடைக்கும். ஆக்சுவலி அந்த 2 அந்த எல்சியம் வேல்யூ 2 வந்து நம்ம இந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூ கூட வந்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ மல்டிபிள் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக 2, 2, 1 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ மில்லர் இண்டஸஸில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது 2, 2, 1 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஆக்சுவலி இங்கே வந்து நான் கமா போட்டது எதுக்குன்னா வந்து நம்ம டைரெக்டாக வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதனால் வந்து கமா போட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக மில்லர் இண்டஸஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எந்த ஒரு கமா வேல்யூஸும் போடக்கூடாது ஓகேங்களா. ஃபைனலி மில்லர் இண்டஸஸ் இஸ் 2, 2, 1. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் இன் கிவன் இன்டர்செப்ட்ஸ் 2 கோஆர்டினேட் ஆக்சஸ், அதாவது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க -9, 3. பட் த பிளேன் இஸ் பேரலல் டு இசட் ஆக்சஸ், அதாவது வந்து நமக்கு இசட் ஆக்சஸ்க்கு வந்து பிளேன் வந்து பேரலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளேன் வந்து நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் மட்டும்தான் கட் ஆகுது. ஸோ வந்து ஃபைண்ட் த மில்லர் இண்டர்செஸ், மில்லர் இண்டர்செஸ் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ பிளேன் வந்து எந்த ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கோ அந்த ஆக்சஸோட இன்டர்செப்ட் வந்து நம்ம இன்ஃபினிட்டின்னு எடுத்துருப்போம். நமக்கு வந்து கிவன்லே கொஷின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸோட இன்டர்செப்ட் வேல்யூஸ், அதாவது வந்து -9, 3. இசட் ஆக்சஸ்க்கு வந்து பேரலாக இருக்கிறதுனால நம்ம இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து -9, 3. ஆக்சுவலி இதை வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், அதாவது வந்து டிவைடட் பை 3. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணோம்னா -3, 1, ∞ நமக்கு கிடச்சிக்கும் ஓகேங்களா. ஸோ இன்ஃபினிட்டி பை எனி திங் இன்ஃபினிட்டி தான் நமக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு வந்து அதாவது -3, 1, ∞ இந்த வேல்யூக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா ஃபைனலாக நமக்கு இப்படி கிடைக்கும், அதாவது வந்து 1 by -3, 1 by 1, 1 by ∞யோட வேல்யூ வந்து 0 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து -3, 1, அதாவது வந்து இந்த வேல்யூக்கு வந்து நம்ம எல்சியம் எடுக்கிறோம். எல்சியம் எடுக்கும்போது நமக்கு 3 கிடைக்குது. ஸோ அந்த எல்சியம் வேல்யூ வந்து நம்ம இந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து -1, 3, 0 கிடைக்குது, அதாவது வந்து 3 by -3யோட வேல்யூ நமக்கு -1 கிடைக்கும். இப்போ வந்து 1 by 1 வேல்யூ கூட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3 தான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 0 × anything 0 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூஸ் வந்து -1, 3, 0. ஆக்சுவலி இந்த வேல்யூஸை வந்து நம்ம இப்போ மில்லர் இண்டஸஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம். நெகட்டிவ் வேல்யூவை வந்து நம்ம மில்லர் இண்டஸஸில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது பார் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் மில்லர் இண்டஸஸ் வேல்யூஸ் இஸ் 1 bar 3, 0. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ நோட்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ நோட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கும் நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.